அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்கொணர்வு மனுவின் மீதான விசாரணையில் முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு நீதிபதிகளும் இருவேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மூன்றாவது நீதிபதி ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு இந்த வழக்கு மீண்டும் அவர் மூலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அந்த மூன்றாவது நீதிபதி என்ன தீர்ப்பை வழங்குகின்றாரோ, அதாவது ஏற்கனவே நீதிபதி நிஷாபானு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் சாராம்சத்திலேயே அவரும் தீர்ப்பு வழங்கினார், அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவார். அல்லது நீதிபதி பரத சக்கரவர்த்தி தற்போது வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் சாராம்சத்திலேயே மூன்றாவது நீதிபதியும் தீர்ப்பு வழங்கினார், அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் இருக்க நேரிடும். இவ்வாறு தற்பொழுது மூன்றாவது நீதிபதி யார் நியமனம் செய்யப்படுவார், இந்த வழக்கு மீண்டும் எப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த வழக்கை பொறுத்தவரை இரு நீதிபதிகள் அமர்வான நிஷாபானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தது. ஏற்கனவே இந்த நீதிபதிகள் ஒரு அமர்வினை அமைத்திருந்தார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை விசாரிப்பதற்கு. அதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நீதிபதி ஒருவர் விலகிக் கொண்டிருந்தார், இந்த வழக்கை விசாரிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று. அதன் பிறகு அந்த அமர்வு கலைக்கப்பட்டு புதிய அமர்வு ஏற்படுத்தப்பட்டு நீதிபதி நிஷாபானு மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வின் மூலமாக இந்த ஆட்கொணர்வு மனு விசாரிக்கப்பட்டிருந்தது. அதன் நிறைவில் தான் ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக விசாரிக்கப்பட்டு எழுத்துப்பூர்வ வாதங்களையும் தாக்கல் செய்ய சொல்லியிருந்தார்கள். கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தையும் நாடியிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு மனுவை அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கடந்த 21ஆம் தேதி சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய நாளில் உச்ச நீதிமன்றத்திலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஒரு மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இந்த முக்கியமான தீர்ப்பினை தற்பொழுது இரு நீதிபதிகள் அமர்வு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை பொறுத்தவரை நீதிபதி நிஷாபானு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு முழுவதுமாக திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்டு வழங்கிய ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அமலாக்கத்துறை சார்பில் என்ன கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தார்களோ அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரிமைகள் என்று சொல்லி முன்வைத்த வாதங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அமலாக்கத்துறை எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை ஒட்டி அமைந்திருக்கின்றது நீதிபதி பரத சக்கரவர்த்தியினுடைய தீர்ப்பு. இவ்வாறு இரண்டு மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நீதிபதி இந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக சொல்கின்றார். மற்றொரு நீதிபதி ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டாலும் அந்த மனுவின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று ஒரு முரண்பட்ட தீர்ப்பினை கொடுக்கின்றார்கள். ஒரு நீதிபதி உடனடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்கின்றார். மற்றொரு நீதிபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி நல்ல உடல் நலன் பெற்ற பிறகு அவரை சிறைப்படுத்த வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதுவரை தொடர்ந்து அவர் நீதிமன்ற காவலிலேயே மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்றும் மற்றொரு நீதிபதி சொல்கின்றார்.